சார், இப்போது இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த வைரஸ் பிரச்சனையில் தாக்குதலுக்கு உள்ளாயிங்க, இலையெல்லாம் உதிர்ந்து போயிங்க வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து அப்போ இருந்த பிஞ்சு இந்த மாதிரி ஆயிருக்குங்க. அது வரும் பழுத்து பழமாக இருக்குது. இது எல்லாமே காய் இன்னும் நீளமாக வரக்கூடிய காய்ங்க. இந்த திக்னஸில் வருது. இன்னும் நீளம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 2 cm நீளம் வருங்க. இவ்வளோ லென்த்துக்கு வரும். இது நோய் பாதிப்புனால பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி காய் வரைக்குமே பிரச்சனையாகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு வருதுங்க. இப்போ இந்த செடி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எந்த அளவுக்கு தழவை வந்திருக்குன்னு தெரியும். நீ அதுக்கப்புறமா பூ வந்து உங்களுக்கு இதுலேயுமே பூ இருக்குது பாருங்க. இப்போ பூ வந்ததே இருக்குது, பிஞ்சு கூடவே பிஞ்சு நல்லாவே இருக்குங்க. பூ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக விரிஞ்சுங்க, நல்ல ஒரு ஃபுல்லாக அந்த பூவோட அந்த தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக விரிஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக விரிஞ்ச ஒரு சிலது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்குங்க, அப்படி தான் பார்த்துருக்குற பிஞ்சாகும். இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக பூ இருக்கிறது நான் இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் நல்லாவே நோட் பண்ணுங்க. டெய்லி காலையில் சாயந்தரம் நான் வந்து பார்ப்பேங்க இதை அடித்ததுக்கப்புறமா எல்லாமே நல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி உணர முடிஞ்சதுங்க. நல்லா வணக்க விவசாய தோழர்களை, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கோம், உடுமலை வட்டத்தில் அண்ணனுடைய தோட்டத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தின் நிடுபொருளான டாக்டர் பிளான்ட் வாரியர் வாங்கி சில்லிக்கு பயன்படுத்தியிருக்கார். அதாவது மிளகாய் விவசாயத்துக்கு வாங்கி பயன்படுத்தியிருக்கார். எதற்காக வாங்கி பயன்படுத்தியிருக்கார், எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட் விவரம் தெரிய வந்ததுன்னு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் கனகரத்னம் சோமசுந்தரம். ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் குடிமங்கல ஒன்றியம்ங்க, மூங்கில் தொழுவுங்கிற கிராமம். நான் மிளகா செடி பயிர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு உண்டான இடுபொருட்கள் வந்து டாக்டர் விவசாயம் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நான் வந்து வாங்கியிருக்கிறேன். அதாவது வந்து மிளகா செடிக்கு வந்து நார்மலாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற ரசாயன உரங்களையும் கெமிக்கல் மருந்துகளையும் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வரைக்குமே. இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் அந்த மாதிரி தான் போனேன். ஆனால் எனக்கு வந்து என்னோடய மிளகா செடிக்கு அந்த வந்திருக்கக்கூடிய அந்த வைரஸ் தாக்குதல் ஆகட்டும், அடிசாம்பல் நோய், இலை சுருட்டல், இதுகள் எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய வகையில் எந்த மருந்துமே எனக்கு அமையலை. செலவு தான் அதிகமாக போச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதுக்கு மாற்று ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். உண்மையிலே வந்து வேறு நான் ஆர்கானிக்னு சொல்கிறாங்க, நானும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த மருந்துமே வந்து கையில் முன்னாடி இருந்து பார்க்க அளவுக்கு இல்லை. அதனால் டாக்டர் விவசாயம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் போய் பார்க்கும்போது எனக்கு தேவையான தகவல்கள் அதில் இருந்தது. எனக்கு பயன்படக்கூடிய வகையிலையும் நிறையா ப்ராடக்ட் அவங்க வச்சுருந்தாங்க. மிளகா செடி வந்து நான் நம்ம இவங்ககிட்ட மருந்து வாங்கும்போது என்ன கண்டிஷனில் இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன் நான். அதாவது வந்து இன்னி இதுக்கு செலவு பண்ணி வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்து அந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். பார்க்குறப்ப தான் வந்து அவங்க அதுக்கப்புறமா அதில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நம்ம மிஸ்டர் நாராயணசாமிகிட்ட வந்து நான் கால் பண்ணி பேசினேன். அவங்க சொன்ன வழிகாட்டுதல் படி அவங்க கொடுத்த இந்த ப்ராடக்ட்டு ரொம்பவே வந்து அருமையாக இருக்குது. எனக்கு நான் வந்து 2-3 dose அடிச்சிருக்கிறேன். அவங்க ஒரு டோஸ்லேயே நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு கண் கூட அது தெரிஞ்சுது. தொடர்ந்து அவங்க 2 dose சொன்னாங்க, நான் 3வது dose அடித்து எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனால என்னோடய பயிரெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சார், நம்ம பிளான்ட் வாரியர் 3 dose பயன்படுத்தின முடிவில் வந்து எந்த அளவு செடியின் காய்ப்பு தன்மை எப்படி இருக்குது, அந்த மலரும் தன்மை எப்படி இருக்குது, செடியினுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு சார் தெரியப்படுத்துங்க. சார், இந்த பிளான்ட் வாரியர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியே பார்த்தீங்கன்னா இந்த கீழேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஹைட்டே இல்லைங்க செடி. இந்த பக்கவாதுகள் எல்லாமே நல்லா வந்துங்க. பூ நிறைய எடுத்துங்க சார். பூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூ வந்தது. எனக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்ததுங்க. ஏன்னா செடி அந்த கண்டிஷனில் இருந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு பூ எடுத்து இவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தெரியும். காய் எல்லாமே ஒரு சில காய்கள்லாம் வந்து ரவுண்டாக வளைஞ்ச மாதிரி இருந்த எல்லாமே ஸ்ட்ரைட் ஆகிங்க. இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயோட காம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக வந்துருக்கு பாருங்க. ஷார்ட்டாக இருந்த இது காய் ரொம்ப லென்த்து வந்துருங்க சார் காய் காம்பு. இதிலிருந்து என்ன ஆகுனா காய் வளர்ச்சி அதிகமாகறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. இது இதுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஞ்சு நிறைய இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பிஞ்சு நான் செடி இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தது இல்லைங்க. சார், இப்போது இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த வைரஸ் பிரச்சனையில் தாக்குதலுக்கு உள்ளாயிங்க, இலையெல்லாம் உதிர்ந்து போயிங்க வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய் பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து அப்போ இருந்த பிஞ்சு இந்த மாதிரி ஆயிருக்குங்க. அது வரும் பழுத்து பழமாக இருக்குது. இது எல்லாமே காய் இன்னும் நீளமாக வரக்கூடிய காய்ங்க. இந்த திக்னஸில் வருது. இன்னும் நீளம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 2 cm நீளம் வருங்க. இவ்வளோ லென்த்துக்கு வரும். இது நோய் பாதிப்புனால பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி காய் வரைக்குமே பிரச்சனையாகி இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு வருதுங்க. இப்போ இந்த செடி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எந்த அளவுக்கு தழவை வந்திருக்குன்னு தெரியும். நீ அதுக்கப்புறமா பூ வந்து உங்களுக்கு இதுலேயுமே பூ இருக்குது பாருங்க. இப்போ பூ வந்ததே இருக்குது, பிஞ்சு கூடவே பிஞ்சு நல்லாவே இருக்குங்க. பூ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக விரிஞ்சுங்க, நல்ல ஒரு
ஃபுல்லாக அந்த பூவோட அந்த தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக விரிஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக விரிஞ்ச ஒரு சிலது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்குங்க, அப்படி தான் பார்த்துருக்குற பிஞ்சாகும். இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக பூ இருக்கிறது நான் இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் நல்லாவே நோட் பண்ணுங்க. டெய்லி காலையில் சாயந்தரம் நான் வந்து பார்ப்பேங்க இதை அடித்ததுக்கப்புறமா எல்லாமே நல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி உணர முடிஞ்சதுங்க. நல்லா இப்போ இந்த செடி பாருங்க சார், இந்த செடியில் நான் சொன்ன மாதிரி இந்த இலையெல்லாம் கொட்டி போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. இதுலேயுமே அந்த ஃபஸ்ட் டோஸ் அடித்ததுக்கப்புறமே இந்த துளிர் வரக்க ஆரம்பிச்சு. இந்த கட்டான மாதிரி இருக்கிற இடத்துலையே சின்னதாக துளிர் வந்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி வந்தது. இப்போது இந்த மூணு டோஸ்க்கு அப்புறமா அந்த அந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கிற செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ எடுத்திருக்குன்னு பாருங்கள். இந்தளவு பூ பிஞ்சுங்க. இது எல்லாமே அந்த மூணு டோஸுங்கிறது அஞ்சு நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் வித்தியாசத்தில் தான் இது எல்லாமே இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த செடிக்கு. இல்லை எல்லாமே கொட்டி போச்சுங்க. கொட்டி போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வெறும் குச்சியாக இருந்த செடி இப்படி ஆயிருக்கு. ஸோ பூவினுடைய தன்மை வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா? கொட்டுறதெல்லாம் இல்லைங்களா? இல்லை பூ ஒன்று ரெண்டு இருக்குதுங்க சார். ஏன்னா அந்த இன்னுமே ஒரு சில இடத்துல ஏதாவது லேசாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க. நான் அதுக்குமே வந்து சொல்யூஷன் கேட்டிருக்கிறேன். இது ஏதாவது ஒரு இலையில அந்த மாதிரி பூ கொட்டுறதுங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கு. இல்லை சார், இதை ஒன்று ரெண்டு எங்கேயோ ஒன்று பார்க்கலாங்க. நீ செடி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி பூ கொட்டினதோ பிஞ்சு காய் உளுந்ததோ எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எதுவுமே இல்லாத மாறாக நின்ன செடி, அதாவது வந்து குச்சியாக வெறும் குச்சியாக மட்டும் இருந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு மாறி இருக்கு. ஆமாங்க சார், காய்ப்பு வந்திருக்கு இல்லைங்களா? நீங்கள் அதுவுமே ஒரு எனக்கு ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எருவு கம்மிங்க, மண் கொஞ்சம் கம்மியாக இருந்த இடத்துல கொஞ்சம் செடி வளரல. அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்கெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, அந்த லாஸ்ட் நல்லா வளர்ந்துருக்குது, இடையிலெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய பாதிச்சிருந்துங்க, எல்லாமே செடி இலையெல்லாம் உதுந்து போயிங்க. எல்லாம் பல அடிசாமலும் இருந்ததும் கூடவே எல்லாமே கிளியர் ஆச்சுங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு செடியில் பார்க்கும்போதே நான் வந்து இப்போ அந்த மூணு டோஸ் கொடுத்ததுக்கப்புறமா எங்கேயுமே பார்க்க முடியல. மெயினாக மிளகா செடியில் அடிசாம்பல் நோயும் இந்த இலை சுருட்டில் இருந்தால் பெரிய பிரச்சனைங்க. அது எல்லாமே இந்த ஒரு மருந்துலேயே வந்து எனக்கு கிளியர் ஆகிருக்கு. சார், இப்போ டாக்டர் விவசாயத்தை தொடர்பு கொள்ளக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக மெயினாக அவங்கள தொடர்பு பண்ணுறீங்க? சார், மெயினாக நான் அவங்க கான்டாக்ட் பண்ணுறக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மிளகா செடியில் மெயினாக இருந்த பிரச்சனை வந்து இலை சுருட்டலுங்க. இலைச்சுருட்டல் நோய்க்கு வந்து நான் நிறைய கெமிக்கல் மருந்து வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் சரியாக இல்லை. அதனால் நான் வந்து அந்த பிரச்சனைக்காகத்தான் நான் வந்து கான்டாக்ட் பண்ணேங்க சார். அவங்க முதல்ல கேட்டது என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த மிளகா செடியில் இலையிலிருந்து இலைக்கு அடியில் இலையோட மேல்பரப்பில் தண்டு பகுதி எல்லாமே இண்டு தனித்தனியாக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொல்லி கேட்டிருந்தாங்க சார். அதே மாதிரி தான் நான் வந்து அனுப்பினேன். எனக்கு வந்து உடனடியாக ஒரு வித்தின் 5 நிமிஷத்துக்குள்ளே அதுக்குண்டான என்ன பண்ணணும், எப்படி எப்படி அதை வந்து வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது, என்ன தயாரிப்பு என்ன, இது எல்லாமே சொல்லி எனக்கு வந்து வழிமுறை வழிகாட்டுதல் பண்ணினாங்க. அதுபடி நான் பண்ணேன் சார். ஓகே, இப்போ நம்மளுடைய டீம் நம்மளுடைய குழு அணுகுக்குள்ளே அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுங்க? நல்லா இருந்தது சார். அதாவது ரொம்ப எந்த நேரத்தில், அதாவது வந்து எனக்கு மெயினான ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலையில் 6 மணி 7 மணி கூப்பிட்டாலும் கூட அவங்க ஸ்டாஃப்ஸ் நிறைய இருக்கிறாங்க, ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாரோத்தர் நம்ம கூப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன டைமாக இருந்தாலும் அவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அன்டைம் போது வாட்ஸ்அப் மெசேஜ் நம்ம அனுப்பி கேட்குறோம், அதுக்கு இமீடியட்டாக பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு இப்போ நம்ம கிராப்புக்கு வந்து மருந்து அடித்து ஒரு 4 நாள் ஆகுது அப்படின்னா என்ன ரிசல்ட் எப்படி இருக்குதுங்கிறத வந்து நம்மளே மறந்துட்டாலும் கூட அவங்க கூப்பிட்டு கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்குறாங்க சார். அது வந்து ரொம்பவே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து பிளான்ட் வாரியர் வாங்கியிருக்கீங்க, இது எப்படி பயன்படுத்தியிருக்கீங்க, பயன்படுத்தும் முறைகள் எப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கீங்க நம்ம மிளகாய் தோட்டத்தில், அதை கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க. கண்டிப்பாங்க சார். இது பிளான்ட் வாரியர் வந்து அந்த இலை சுருட்டலுக்கும் அந்த பெயின் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் கேட்டிருந்தேங்க, கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்க சொன்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னது பார்த்திங்க அப்படின்னா, லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml. நான் வந்து பவர் ஸ்ப்ரேயரில் தான் அடிக்கிறேன், அதனால் பார்த்திங்கன்னா 10 லிட்டரு 20 ml யூஸ் பண்ணுங்கள். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்ப்ரெட்டர்னு சொல்லி ஒட்டும் பசைங்க. ஒட்டும் பசை வந்து அதுவுமே வந்து 100% ஆர்கானிக்கில் இது கூட சேர்ந்த இதே இந்த ப்ராடக்ட் தான். நம்ம வெளியில் வாங்கி ஒட்டும் பசை நிறையா இருக்குது, ஆனால் வந்து அது கூடவே அவங்க கொடுக்குறாங்க. ஒட்டும் பசை வந்து பயன்படுத்தி கூடவே சேர்த்து நம்ம மருந்து அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் கூட மருந்து வேஸ்ட் ஆகிறது இல்லை, அந்த பயிருக்கு வந்து முழு அளவில் கிடைக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டருக்கு 1 ml, டேங்க் வந்து 10 ml கலந்து தண்ணியில் கலந்து நான் அடிக்கிறேங்க. அந்த மாதிரி அடித்தேங்க. ஒரு நான் எந்த ஏரியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3-4 டேங்க் அடிக்கிறேங்க. சரிங்க சார், இப்போ ஒரு டோஸ் தான் அடிச்சிருக்கீங்களா, செகண்ட் டோஸ் கொடுத்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்களா? 3 டோஸ் அடிச்சிட்டேங்க சார். 3 டோஸ் எனக்கு கம்பெனிலேருந்து அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 டோஸ் அடிச்சுட்டு அதுலேயே மேக்ஸிமம் ரெடி ஆயிரும், 2வது டோஸ் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும்னு சொன்னாங்க. சரிங்க சார். எனக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப்பில் நான் அது அவங்க சொன்ன மாதிரியே தான் பண்ணினேன். 5 நாள் கேப்பில் நான் அதாவது முதல்ல அடித்து 3வது நாளே வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுதுங்க. அதனால் 5 நாள் கேப்பில் 2வது ஸ்ட்ரோக் அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வித்தியாசம் இருந்துச்சு. இடையில் இருக்கக்கூடிய இந்த 1-2 பிரச்சனைகள் சரியாகணும், எல்லாம் அந்த எல்லா செடியுமே நல்லா ஆகணும்னாலும் நான் அவங்க சொல்லாமே நான் வந்து மறுபடியும் ஒரு 5 நாள் கேப்பில் இன்னொரு டோஸ் அடித்தேங்க. இப்போ செடி பார்த்திங்கன்னா 3வது டோஸில்
நல்லாவே இருக்குதுங்க. இப்போ செடி பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக வந்து இலைகள் வந்து தலை வர்றது, நல்லா பச்சையாக இருக்கிறதுங்க. பூ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா செடி நடவு பண்ணதுலேருந்து இது வரைக்கும் இந்த பூ வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக விரிஞ்சிருக்கிறது நான் பார்க்கவே இல்லைங்க. எந்த கெமிக்கல் மருந்து அடித்து நான் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மலர்ந்து இருக்குது பூ, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் அது போக வந்து காயில் பார்த்தீங்கன்னா அந்த செடியிலிருந்து வர்ற காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த லென்த்து வந்து நல்லாவே லென்த் வந்துருக்குதுங்க. அப்போ இதிலிருந்து என்னென்னா காய் வரும்போது அப்படின்னா காயுமே வந்து நீளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த சத்துக்கள் எல்லாமே நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லா செடியிலையுமே காய் பிஞ்சு பூ எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சார், இப்போ நம்ம டாக்டர் விவசாயத்தின்னு இடுபொருள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, விவசாயிகளுக்கு இது தெரியப்படுத்துவீங்களா? கண்டிப்பாங்க சார், டாக்டர் பிளான்ட் வாரியார் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அதாவது 100%க்கு 150% நான் வந்து யூஸ் பண்ணலான்னு தான் நான் வந்து என்னோட அனுபவத்தில் என்னோட சொந்த கருத்து. நான் சொல்கிறது வந்து இது ஒரு தடவாவது யூஸ் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு பயிருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதுமே வந்து நம்ம ஒன்று ஒருத்தருக்கு சொல்லும்போது யாராக இருந்தாலும் அந்த நம்பிக்கை வராதுங்க. அவங்கவுங்க அந்த டைரெக்டாக பேசி அந்த இடுபொருளை வாங்கி பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த உண்மையான ஒரு நிலவரம் என்னங்கிறது தெரியும். இதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். டாக்டர் விவசாயத்திலிருந்து கொடுத்த இடுபொருள் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, அதனுடைய பயிர் பாதுகாப்பு முறைகள் எப்படி இருக்குது, ஃபீல்டு விசிட்டுக்காக வந்தோம். நம்மளுடைய இடுபொருளான டாக்டர் பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு, எப்படி இருக்குது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவருடைய விவசாய வாழ்வியல் முறையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒவ்வொரு துளி தகவல்களும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம் சார்.